யங் காந்தி வெர்சஸ் ஓல்டு காந்தி, இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் தெரிஞ்சும் நிறைய பேர் கம்பேரிசன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ரெண்டு பேராலையும் ஒரு ஆளை தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும். ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே நல்லாவே ஃபைட் பண்ணியிருந்திருப்பாங்க, ரெண்டு பேருமே கன்ஸும் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் யங் காந்திக்கு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அண்ட் காரும் வேற லெவலில் ஓட்டியிருந்திருப்பாரு. ஓல்டு காந்தி பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் மேலேயே ஓட்டியிருந்திருப்பாரு. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் யங் காந்திக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஐக்கியா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக ரெண்டு பேருமே ஈக்குவல், ரெண்டு பேருமே ஒரே அளவுக்கு தான் ஐக்கியூ வெளிப்படுத்தியிருப்பாங்க. டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது யங் காந்திக்கு இருக்கிறத விட ஓல்டு காந்திக்கு டியூரபிலிட்டி நல்லாவே வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு காந்திக்கு ரொம்பவே அதிகம் தான். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது யங் காந்திக்கு படத்தில் சூப்பராக வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க, அண்ட் ஓல்டு காந்திக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே தடுமாற்றங்கள் வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபைட்டிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் யங் காந்திக்கு ரொம்பவே அதிகம் தான். ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்களோட ஃபேமிலி தான் வீக்னஸாக இருந்திருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரில் ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர் யங் காந்தி தான். இவங்க ரெண்டு பேரில் உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை மட்டும் ஆல்ல போட்டுக்கோங்க.